ஹலோ மக்களே, வணக்கம். இது டெடிபேர் நடைஞ்சு அலைஞ்சு இங்கே எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக நம்ம தம்பி ஒருத்தர் இங்கே அந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் காண்டாக்ட் பண்ணால் முதல்ல கேஷ், அதாவது கிட்டத்தட்ட 7500 ரூபாய் பே பண்ணால் தான் அதுக்கப்புறம் பண்ண முடியும்னு சொன்னார். ஏன் கெட்ட நேரம், கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு வந்ததுனால ஃபஸ்ட்டு 2000 ரூபா மட்டும் அட்வான்ஸ் போட சொன்னாங்க. ஏன்னா எப்போயுமே 3-4 நாளில் வந்துடுமா, ஆனால் எனக்கு தைக்கிறதுக்கு 5 நாள் டைம் கேட்டாங்க, டெலிவரிக்கு 5 நாள் டைம் கேட்டு சொன்னாங்க. நம்ம ஆசையாக இருக்கும்போது இவ்வளோ நாள் தள்ளி போகுதே அப்படின்னு ஒரு சங்கடம் வந்துச்சு. இந்த 2000 ரூபா வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாச்சு, என்னோடய அட்ரஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தச்சு முடித்ததுக்கப்புறம் மீதி 5040 ரூபா கொரியர் சார்ஜோடு சேர்த்து, கொரியர் சார்ஜ் வந்து 1540 ரூபா அதோட சேர்த்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் பயந்தாங்க, இது எப்படி வருமா வராதா அப்படின்ட்டு. ஏன்னா அமேசான்லாம் செக் பண்ணோம், நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இது இருந்தால் வாங்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரியே வரல. அது இல்லாமல் அதோட ஃபினிஷிங் எனக்கு எனக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு எப்படி தெரில. ஆனால் இருந்தாலும் ஒரு இதுக்கு மேலே அமேசான் 4000 ரூபான்னு சொன்னாங்களா, இல்லை 7500 ரூபாவா, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 3500 ரூபா கம்மி ஆகுதுன்னு அந்த ஒரு சந்தோஷம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்ட்டாங்களே அப்படின்ட்டு அப்புறம் அதை கைவிட்டுட்டு தான் இவருக்கு நான் பே பண்ணேன். இவங்க டெல்லியில் இருக்காங்க, இது கொரியர் பண்ணோட பில்லு, இது கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதோடய வீடியோவும் இருக்கும், உங்களுக்கு போடுறேன். அப்புறம் டெடிபியூர் காஸ்ட்யூமும் போட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வாங்க மக்களே, எங்கே பாருங்கள் கொரியர் வண்டி வீட்டு வாசலுக்கே வந்து. சில பேர் டெலிவரி வராதுன்னு பயப்படுறாங்க, சார், அதனால தான் வருது அப்படின்ட்டு வீடியோ எடுத்துவாங்க. பாக்ஸ் உடைய டெலிவரி பண்ணிட்டாங்க, இங்கே வராதுன்ட்டாங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம் சார். நமக்கு வந்த ஷிப்மெண்ட்டோட பில் அது, ஜூம் பண்ணி பார்த்துங்க. சும்மா ஜாலியாக இருந்தது. சரி, நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த கொரியர் நம்பர் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, யார் அந்த பிஜி ட்ரேடர்ஸ்ன்ட்டு. நான் அவங்களை கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 7ஆம்தேதி தான், ஜனவரி 7ஆம்தேதி தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது முன்கூட்டியாக வந்ததுனால அதில் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம்தான். நாங்கள் எதிர்பார்த்துட்டு நீ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இது வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, 7ஆம்தேதி தான் வரும் அப்படின்னா. ஆனால் நமக்கு மட்டும் டிலே ஆகுதில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இன்றைக்கே வந்துருச்சு பார்க்கலாம் உள்ள எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்திருப்போம்ல, அதேமாரி வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ஸோ பிரித்து பார்ப்போம். முடிச்சில் பலமாக தான் போட்டு வச்சுருக்காங்க. அது ஓப்பன் பண்ண உடனே அந்த புதுசாக ஸ்டிச் பண்ணி அதில் இதெல்லாம் பேசி அதை என்ன சொல்லுவாங்க, சாரி பேஸ்ட்லாம் போட்டு ஒட்டியிருப்பாங்கள்ல அந்த வாசனை, சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு கெமிக்கல் வாசனை மாரி வந்துச்சு. இது வந்து அந்த தொப்பைக்காக கொடுத்துருக்காங்க, ஆனால் இது பத்தாது, இது சின்னதாக தான் இருக்குது, நம்ம எதாவது அடிஷனலாக போட்டுக்கணும். இது வந்து காஸ்ட்யூம், ஃபுல் காஸ்ட்யூம், அது கிட்டத்தட்ட 6 அடி காஸ்ட்யூம். இது நல்லா, நான் ரொம்ப கொலக்கொலன்ட்டு என்ன சொல்கிறது, வசவசன்ட்டு சொல்லுவாங்கல்ல நம்ம தமிழில், துணி கையில் தொட்டாவே கொலக்கொலன்னு உள்ளுன்ட்டு அந்தமாரி இருக்குமே நினச்சிட்டு பயந்தேன். பரவாயில்ல, நல்லா திக்காக சூப்பர், உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒயிட் கலரில் பாலிஷ் துணி மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கால் உள்ள கையில் உள்ள மாட்டோம்னா சிக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேக் இதில் க்யூட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனது. அது வைப்பாங்களா இல்லையான்ட்டு ஒரு டவுட்டு, ஆனால் அதுவும் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க வந்து காலுக்கு போகிற ஷூ. ஆக்சுவலாக இது வெறி இதாக போகிறதோட ஏதாவது ஒரு ஷூ போட்டு அதுக்கு மேலே போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, நம்ம ஒரு எல்லோ கலர் இந்த கலரோட மேட்சிங்க்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டோம்னா பெட்டர். ஸோ நான் இப்போதைக்கே வீட்டுக்குள்ளே தான் வந்து பண்ணுற மாரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். நாளைக்கு பீச்சில் வெளியே போனோன்னா கண்டிப்பாக நான் ஷூ வாங்கிக்குவேன். இது நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா இதுதான் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாரி இருக்கான்னு செக் பண்ணேன். ஆனால் ரியலாகவே பார்த்திங்கன்னா நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதேமாரியே வந்திருக்கு.
சில இதில் பார்த்தீங்கன்னா மண்டை ஒரு மாதிரி அவழ்த்தின மாதிரி இருக்கும், மூக்கு வந்து ஃப்ரெண்டில் குத்தி குத்து வாங்கின மாதிரி அப்படியே உப்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதோ வந்துருமா அப்படின்னு நினச்சேன். நான் சந்தோஷப்படுற மாதிரியே வந்திருக்காது. இது நம்ம குட்டி பாஸ், ஐ மீன் என்னோடய சன்னு சின்னவன். நான் கேமராவை மேலே தூக்கி வச்சு ஆன் பண்ணியிருந்தேன், நான் சரியாக அதில் மாட்டலை, இல்லைன்னா அந்த மண்டையில் போட்டு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வெளியே வச்சு செக் பண்ணிட்டேன் எல்லாரும் வந்துருக்கான்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து போயிட்டு நம்ம பர்ஃபெக்டாக போட்டு பார்க்கணும். இவன் அதுக்கு நல்ல போட்டு கண்டிப்பாக போட்டு கண்டிப்பான்ட்டு அவங்க ஒரு இது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உள்ளே கொண்டு போயிடலாம். அவனை போட்டு ஒரு ஸ்டில் எடுத்தேன், அந்த ஸ்டில் அப்படி வீடியோவாக போட்டேன் நான். இருந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா வீடியோ போடாமல் ஸ்டில்லை மட்டும் போட்டுக்கிட்டு அவன் அசைக்கி அவன் தலையிலே மாட்டி விட்டு போட்டு பார்த்தா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அது என்னமோ அந்த காஸ்டியூம் போட்டால் அப்படி வந்துருமா எனக்கு தெரியல, தெரிஞ்சாதீங்க. அவர் என் சின்ன பையன் வாழ் சரிங்களா, உள்ள காஸ்ட்யூம் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுச்சு. இதாங்க நான். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா முடி வச்சுட்டு அழகாக சூப்பராக ரஜினிமாரி இருப்பேன். சரி ஓகே, சூப்பராக இருப்பேன். இது அந்த தலைவனை பத்தாதுன்னு சொல்லல, அதனால் வீட்டில் இந்த ஒரு தலைவனையை போட்டு பார்க்குறேன். சப்போஸ் இந்த அமைப்பு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை தான் நான் ரெகுலராக மாட்டிக்கிற ஒரு பிளானிங் இருக்குது. கட்டுறதுக்கு பாருங்கள் பின்னாடி ஹெல்ப் இல்லை, நம்மளாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம். யாராவது நமக்கு பின்னாடின்ட்டு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கள பற்றியா, ஒருத்தர் இருக்கணும். சரி விடுங்க, நம்மளே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நம்மளே தான் கட்டி ஆகணும். பிள்ளைங்க அங்கே தான் உட்காந்து கீழே உட்காந்து பார்த்துட்ருக்கான், வந்து கட்டி விட ஒன்று பார்த்தா கட்டி விட மாட்டேங்கிறான். ரொம்ப இழுவாக இருக்குது இது வந்து. பரவாயில்ல, கட்டி முடித்தாச்சு. ஸ்டெப் ஸ்டெப்பாக மாட்டணும்ல, இல்லாட்டி தலையில் மாறிடும். ஃபஸ்ட்டு இந்த காஸ்டியூம் போட்டுக்கலாம். இந்த காஸ்டியூம் மாட்டுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஹெல்ப் தேவை. ஏன்னா இப்போ தான் நினைக்கிறேன், அந்த நம்ம வீட்டில் லேடிஸுங்களாம் வந்து ஜாக்கெட் இந்த பின்னாடி மாட்டிக்கிட்டு அதில் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்களே, இப்படி எப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு என்னடா இதை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு. அந்தமாரி பேக்கில் அதோட கண்ட்ரோல் வைக்கும்போது தெரியுது, இந்த எங்கள் வீட்டுக்காரன் மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இவனும் அங்கே பேசிகிட்டு இருக்குது, அவங்களுக்கு காதில் விழுந்துருக்கானு தெரில. காஸ்டியூம் போட்டாச்சு, மண்டையெல்லாம் மாட்டியாச்சு, நல்லாயிருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும் கமாண்டில். சரிங்களா, ட்ரெஸ்ஸு வந்து இங்கே நம்பகமாக வாங்கிக்கிறலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். காசு கட்டினா ஆனால் முன்கட்டே கட்ட தான் சொல்கிறாங்க. போட்டால் நான் இப்போ தாங்க பார்க்குறேன், வீடியோ எடிட் பண்ணும்போது தான் அதோட ஒரிஜினல் இதை போட்டு பார்க்குறேன். ஸோ எனக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்லுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு, உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு கண்டிப்பாக கமாண்டில் பண்ணுங்கள், பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த கடையோட அட்ரெஸ்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன், ஓகேங்களா? அது உங்களுக்கு விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ யூடியூப்க்காகவும் இல்லை, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் ஆசை சந்தோஷப்படுத்துறீங்களோ அதுக்காக நல்லா தான் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கும்போது இது வெளி தோற்றம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ வீடியோ அவுட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த தலைவன் இப்படி ஒரு தலைவன் வச்சால் தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அது அவங்க மேனுஃபேக்சரிங்கில் கொடுக்குற தலைவனே பத்தாதுன்னு நினைக்கிறாங்க, ரொம்ப தொடர்பு இருக்கும்போது. பாயில் போட்டுக்கிட்டு போய் வேறு என்னங்க ஆகும், வலிக்கு தான் உதவும், தெரிஞ்சிருக்கணும். டெடிபேருக்கு என்ன மைண்டில் எவ்வளோ மூளை இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி வேலை செய்யும். அது இது போட்டவொடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிச்சான் டெடி பேரை நினச்சி. சரி, கொடுத்த காசு வேஸ்ட் ஆகலை, நான் என்ன 100% சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணது என்னென்னா, நான் எப்படி இந்த காசு போட்டால் டெடிபில் வீட்டுக்கு வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு கிரேட்டராக பயந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதையே தான் வந்து, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் தைரியமாக ஆர்டர் போட்டு வாங்கலாம். ஓகே, இது எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.